ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அம்மா வீட்டு விலாங் தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அம்மா வீட்டில் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது, பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன மேக் ஓவர்ஸ் வந்து நான் வீட்டில் வந்து செஞ்சுருந்தேன், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, மேலே டேரஸ். S1 S2 வந்து ரெண்ட் விட்டுருக்கோம். ஸோ S1 தான் அம்மா வீடு. அம்மா வீடு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தோரணம் வந்து வாங்கி வந்து நான் போட்டிருந்தேன். இது வந்து கேட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுத்தாச்சு. இந்த தோரணம் மீஷோவில் ஆர்டர் பண்ணது, பார்க்குறதுக்கு இந்த சாமந்தி பூ மாதிரி அழகாக இருக்குன்ட்டு வாங்கி போட்டு விட்டோம். டோருக்கு எல்லாமே வார்னிஷ் எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து நியூவாக மாற்றியாச்சு. ஸோ உள்ளே வந்ததும் ஹால் தான் இது. மேலே ஷோகேஸ் எல்லாம் பண்ணி பொம்மை அடுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கிடையாது, ஸ்டிக்கர் தான். நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு நம்ம வந்து ஒன்றுன்னா தனித்தனியாக எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு அழகாக ஒட்டிக்கலாம். சோஃபா மைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா பெயிண்ட் அடித்து ஒரு 1-2 வீக்ஸில் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் சோஃபா கவர்லாம் மாற்றிட்டோம். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டாண்டு, மேலே மீன், அந்த பறவை, இதெல்லாம் வந்து என்னுடைய சைல்டுஹுட்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கெல்லாம் வார்னிஷ் அடித்து மாட்டியாச்சு. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே இதெல்லாம் வந்து கட்டினது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் வந்து கொடுத்துட்டோம். பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு வந்து விருப்பமான கலர் க்ரீன்ன்றதால அதை வந்து கொடுத்துட்டோம். அந்த பூஜை ரூம்லேயும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ஆர்கனைஸ் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் அப்புறமா பார்ப்பீங்க. கீழெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். ஸோ தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து ஆயில் பெயிண்ட்ன்றதால கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அடுத்து இது வந்து டைனிங் டு டேபிள். இது இங்கே அப்பா படம் இருக்குது. இங்கேயும் சின்னதாக வந்து ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து நான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். எங்கள் அம்மா ஒட்ட சொன்னாங்க, ஒட்டிட்டேன். அப்பா படத்துக்கு புதுசாக சந்தன மாலையும் நான் வாங்கி போட்டுட்டேன். இதுவும் மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். அப்புறம் ஹாலில் ஒரு பால்கனி இருக்குது, அதுலேயும் ப்ளூ கலரே கொடுத்துட்டோம். ஸோ அது அப்படியே வந்து ஈக்குவலாக இருக்குன்றதால ஃபுல்லாக வந்து ப்ளூ கொடுத்துட்டோம். கிச்சனில் வந்து க்ரீன் கொடுத்தோம். க்ரீன் மீன்ஸ் அது ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனு, ராமர் க்ரீன்னு சொல்லலாம். கீழ்கப்போட நான் எடுக்க மறந்துட்டேன். மேலே இருக்கிற ஷெல்ஃபுக்கெல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். எங்கள் அம்மா ஸ்டிக்கர் ஒட்டுன்னு இண்டு இடுக்கு எல்லாத்துலேயுமே நான் ஸ்டிக்கர் ஒட்டி விட்டேன். தொடக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கீழ் ஷெல்ஃபில் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினேன். பட் அதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானெல்லாம் வச்சுருப்பாங்க, பாத்திரம் இருக்கும். இதெல்லாம் வந்து லைனர் இது. ஸோ கிச்சன் லைனர்னு போட்டால் அவங்களுக்கு வரும். இதுவும் நான் மீஷோவில் தான் போட்டேன். இந்த லைனர் வந்து நம்ம ஈஸியாக எடுத்து தொடச்சிட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடல் அது. இதெல்லாம் ஸ்டிக்கர் தான். ஸோ அதை அப்படியே சும்மாவே தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். மேலர்லாம் லைனர் வந்து போட்டாச்சு. ஸோ கிச்சன் ஒர்க்கு இதுதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். ஸோ வீட்டோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க. சோஃபா இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கவர் மாற்றி விட்டுட்டோம். இது வந்து என்னுடைய ரூமு. இங்கே வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி நேச்சர் பார்க்குற மாதிரி, வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து என்னுடைய ரூமில் வந்து நான் ஒட்டிட்டேன். ரெண்டு பெட்ரூமுக்கும் வந்து பிங்க் கலர் தான் கொடுத்தோம். இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு இதில் பார்க்குற எந்தெந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு எதுவும் பெருசாக ஆல்டரிங் எதுவும் இல்லை. அடுத்து இந்த இடத்துல ஒரு செவர் இருக்குது, இங்கேயும் வந்து நான் ஒரு ஆல்டர் பண்ணியிருந்தேன். அதை நான் அப்புறமா காட்டுறேன். லாஸ்ட்டாக பாருங்கள். அடுத்து அம்மா ரூமு. அம்மாவுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஸ்டாண்டோட ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. இது பாத்ரூம் டோருக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விட்டேன். கொஞ்சம் கலர் ஃபேடான மாதிரி இருந்தது. ஸோ அதை நான் ஒட்டிட்டேன். இது ஜன்னலோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை மேக் ஓவர் பண்ணும்போது. ஸோ இப்படி இருந்த ஜன்னல் வந்து உறிஞ்சி வந்ததால் ஃபுல்லாக காயிட்டு அதை மேக் ஓவர் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அம்மா துணி கபோர்டு. ஸோ இங்கேயும் ஆஸ்யூஸ்வல் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அடுத்து இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இங்கேயும் வந்து லைனர் போட்டிருக்கேன். ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த லைனரை வந்து போட்டுட்டேன் நான். இது வந்து பெரிய கபோர்டு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். அங்கேயும் வந்து கபோர்டு வந்து போட்டாச்சு. அடுத்து இங்கே இருக்கிறது ஒரு பால்கனி. ஸோ ரெண்டு பால்கனி, ஹாலில் ஒரு பால்கனி இருக்குது, ரூமில் ஒரு பால்கனி இருக்குது. இந்த டோருக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் வந்து ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. ஏன்னா ரெண்டு பால்கனியும் வந்து ஒரு மேட்சிங்காக இருக்குன்றதால ப்ளூ கொடுத்துட்டோம். ஸோ இது வரைக்கும் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இந்த சேஞ்ச் எல்லாம் பிடிச்சிருக்கான்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீட்டை பாருங்கள். இப்போது இங்கேருந்து வெளியில் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இந்த தோரணம் வந்து பிடிச்சிருந்தாலும் அதுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அடுத்து வேறு என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணேன், ஸோ அது என்னன்றதை நான் லாஸ்ட்டாக பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பூஜை ரூமில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆர்டிஃபிஷியல் மாலை தான் நான் வாங்கி மாட்டியிருக்கேன். அது வந்து நல்லாவே ஒரு வாசனையாகவே இருக்கும். அடுத்து ஒரு மயில் ஸ்டிக்கர் வாங்கி அதை ரெண்டு ரூமுக்கு சென்டரான செவத்துலேயே நான் ஒட்டிட்டேன். அடுத்து இப்போ பார்க்குறது வந்து இது வெள்ளி பெருமாள் படம், ரொம்ப டேமேஜாக இருந்தது. அதை கொஞ்சம் நல்லா நியூவாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கும் ஆர்டிஃபிஷியல் மாலை வந்து மாட்டிட்டேன். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பூ மாலை மாதிரியே இருக்கும், ரியலிஸ்டிக்காக. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.